வெல்கம் டு தமிழ் கணிதன். நம்ம மேக்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்ம தொகுத்து ஒரு சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஆல்ரெடி 7 வகுப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்காதவங்கள கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வச்சுருக்க லிங்க்கு, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ஒன்று அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க ஷார்ட்கட்டில் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பேசிக்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம தனி வெட்டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பர்சனேஜ் டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்கட் புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ், இந்த ரெண்டையுமே ஷார்ட்கட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அது போக புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஏன் சார் அப்படின்னா, அது ஆன்லைன்னா ஆன்லைன் இருக்குன்ற அவசியம் இல்லை. நீங்கள் எப்போனாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். புக்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எதுக்காகனா, இப்போ புக்கு நம்மகிட்ட இருக்கும், ஒரு சில சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியாது, இல்லை யார்கிட்டயோ ஃபோன் பண்ணியோ இல்லை யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ நம்ம கேட்போம். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வீடியோவே நாங்கள் கொடுத்துட்டோம். கிளியரா? ஓகே. நம்ம டெஸ்ட் பேஜை நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ டெஸ்ட் பேஜ் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு ஸ்கூல் புக்கை நாங்கள் நடத்தி கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை 6th-10th TNBS சிலபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரே இடத்துல கொடுத்து உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து டெஸ்ட்டாக எடுத்து உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். அது போக டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டு பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸும் முன்னாடி இந்த டெஸ்ட்டையும் நான் அடித்து பார்க்க முடியுமா சார்? ஷியூராக அடித்து பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸஸையும் இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டையும் நீங்கள் அடித்து பார்த்துக்கலாம், ஓகேவா? க்வெஸ்சனுக்குள்ள போகலாமா? பாருங்கள். ஏயின் ஊதியமானது பியின் ஊதியத்தை விட 25% அதிகம் எனில், பியின் ஊதியமானது ஏயின் ஊதியத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த அதிகரிக்கிறது குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா கொள்முதலை மாறாமல் இருக்க. ஒருத்தர் வந்து சர்க்கரை வாங்க போகிறாரு, அவர் வந்து பார்த்தோன்னா ரேட் அதிகமாகிடுச்சு, அதனுடைய விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதன் கொள்முதல் விலை வந்து மாறாமல் இருக்க எவ்வளவு குறைக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் தான். அப்போ க்வெஸ்சனில் பாருங்கள், ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 25% அதிகம் கொடுத்துறாங்க. கீழே க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கொடுத்துறாங்க. ஈஸியாக அந்த மாதிரி க்வெஸ்சனை ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா, 1 கேள்வியில் குறைவுன்னு கொடுப்பாங்க, இல்லைனா குறைவுன்னு கொடுத்துட்டு கேள்வியில் அதிகம் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதிகம் குறைவு, குறைவு அதிகம், இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது அதிகம் கொடுத்ததால் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிக்கிறணும். குறைவுன்னு கொடுத்தா கழிச்சுக்கணும், அவ்வளோதான். இதில் எந்த க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம ஈஸியாக டக்கு டக்குன்னு போட்டுடலாம், ஓகேவா? இதில் வந்து பார்த்தோன்னா 25% அதிகம் அப்படின்றாங்க, சரி தானே? அப்போது என்ன பண்ணணும், 100 நம்ம கூட்டிக்கிறணும். அதிகம்னா என்ன பண்ணணும், கூட்டிக்கிறணும், ஓகேங்களா? அப்போ பாருங்களேன், 100 25 கூட்டினா எழுது 125, அந்த 125 கீழே போடுங்க. எவ்வளோ அதிகம், 25% அதிகம், அது மேலே போடுங்க, இன்டு 100, அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு டைரெக்டாக ஆன்சர். இப்போ அடிக்கலாமா? பாருங்கள், இது என்ன 25 அடிக்கலாம். இதில் 1 25 இருக்கும், இதில் 5 25 இருக்கும். அடுத்து 5 25 100. ஸோ ஆன்சர் 20% குறைவு, அவ்வளோதான். கிளியராக புரிஞ்சுதா? ஸோ அடுத்த சம் பாருங்களேன், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% அதிகம் எனில், பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு? ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதிகம்ன்றாங்க, அப்போ கூட்டிக்கிறணும், ஓகேண்ணா? அப்போ 100 10 கூட்டினு அளவு 110. எவ்வளவு அதிகம், 10 அதிகம், அப்போ 10 மேலே, இன்ட்டு 100, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம், வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ பெருக்கலாம் பாருங்கள், 10 × 10 எழுது 100/11. ஸோ ஆன்சர் போன சமயம் முழு நம்பராக வந்துச்சு, இதில் பின்னமாக வருது. அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அதை கலப்பு பின்னமாக மாற்றிக்கணும், அவ்வளோதான். பாருங்களேன், இதில் பாருங்கள், 1 11 11, இதில் எத்தனை 11 இருக்கும், 9 11 99, மீதி எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது, கிளியரா? அந்த மீதியை தான் நம்ம மேலே போடணும், டிவைடட் பை இந்த லாஸ்ட் எதாவது வகுத்தோம், 11 வகுத்தோம், அந்த 11 கீழே போடணும். ஈவு எவ்வளோ வந்துச்சு, 9, அந்த 9 சைடில் போடணும். அப்போது 9 1/11%, கிளியராக புரிஞ்சுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன், முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 50% அதிகம் எனில், இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணை விட எவ்வளவு சதவீதம் குறைவு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ கேள்வியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதிகம் தான் சொல்லியிருக்காங்க, கிளியரா? அப்போ அதிகம்னா பாருங்களேன், 100 + 50 அளவு 150, கிளியரா? எவ்வளவு அதிகம், 50 அதிகம், 50 மேலே, இன்ட்டு 100, கிளியரா? ஓகே. இப்போ பாருங்கள், இந்த 0 அடிச்சிடலாம், இது 2 5 அடிக்கலாமா? பாருங்கள், 1 5 3 5 15. இப்போ வேறு எதை அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ பெருக்கலாம், 1 × 100 அளவு 100 டிவைடட் பை 3. இப்போ இதை 3 வகுத்துடலாம், 1 3 3 3 9, மீதி அளவு 1. ஸோ 10 3 3 9, மீதி அளவு 1. ஸோ அந்த மீதி 1 மேலே, 3 கீழே, 33 சைடில். அப்போ 33 1/3%, என்னது குறைவு,
கிளியரா? ஓகே சார், அடுத்து பாருங்க. ஒருவரின் சம்பளம் 10% குறைக்கப்படுகிறது. பழைய சம்பளம் கிடைக்க அவரது சம்பளம் எவ்வளவு சதவீதம் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, குறைக்கப்படுகிறது கொடுத்துறாங்க. அப்போ குறைக்கப்படுகிறது கொடுத்தா கேள்வியில் அதிகப்படுத்தப்படுகிறது தான் கொடுப்பாங்க. கிளியரா? அப்போ குறைக்கப்படுகிறது அப்படின்னா கழிச்சுக்கிற போகிறோம். ஓகேவா? இதில் எத்தனை பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க? 10% குறைக்கிறாங்க. அப்போ என்ன ஒன்று, 100 10 கழிச்சிடணும். அப்போ 100 10 போச்சுனாலும் 90. அப்போ இந்த 90 கீழே எவ்வளவு குறைவு? 10 குறைவு. அந்த 10 மேலே இன்ட்டு 100. கிளியராக? இப்போ பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 இன்ட்டு 100 100 100/9. இது அடிக்கலாமா? பாருங்கள், 1 9 9 இதில் 1 9 9 மீதி 1 1 9 9 மீதி எவ்வளவு? 1 இருக்குது. அப்போது மீதி 1 மேலே இந்த 9 சைடு, கீழே 11 சைடில். இப்போ 11 1/9 சதவீதம் அதிகப்படுத்த வேண்டும். 5வது க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு பொருளின் விலை 20% அதிகரிக்கிறது. செலவு தொகை மாறாமல் இருக்க நுகர்வோர் பயன்பாட்டை அல்லது கொள்முதலை எவ்வளவு சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதிகப்படுத்தினா கீழே என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், குறைக்கப்படுகிறது அப்படின்னு வரும். கிளியரா? அப்போ அதிகம்னா என்ன பண்ணணும், கூட்டிக்கிறணும். கிளியர் தானே? அப்போ 100 கூட எத்தனை பர்சன்டேஜ் கூட்டணும், 20% கூட்டணும். அப்போ 100 + 20 எவ்வளவு? 120. 120 கீழே எவ்வளவு அதிகம்? 20 அதிகம். அந்த 20 மேலே இன்ட்டு 100. இப்போ நம்ம அடிக்கலாமா? பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். இது ரெண்டு ரெண்டால் அடிக்கலாம். சரி தானே? ரெண்டால் அடித்தா இதில் 10 2 இருக்கும், இதில் 6 2 இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணலாம், ரெண்டால் அடிக்கலாம். இதில் 3 2 இருக்கும், இதில் 5 2 இருக்கும். இப்போ வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக பெருகிடுவோம். 5 × 10 அளவு 50/3. இப்போ அதை நம்ம கலப்பு பிணத்துக்கு பார்த்துக்கலாம். பாருங்களேன், 1 3 3 இதில் 1 3 3 மீதியாவது இருக்கு 2. அப்போ 20 20 எத்தனை 3 இருக்கும், 6 3 18 மீதியாவது 2. அந்த மீதி மேலே இந்த 3 கீழே இந்த 16 சைடில். அப்போ 16 2/3 சதவீதம். கிளியரா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்களேன், ஒரு சீனியின் விலை 10% குறைக்கப்பட்டுள்ளது. செலவு தொகை மாறாமல் இருக்க நுகர்வோர் பயன்பாட்டை அல்லது கொள்முதலை எத்தனை சதவீதம் உயர்த்த வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். எத்தனை பர்சன்டேஜ்? 10%. கிளியரா? அப்போது 100 10 கழிச்சா எவ்வளவு? 90. ஓகேண்ணே? அப்போ எத்தனை பர்சன்டேஜ் குறைவு? 10% குறைவு. அப்போ 10 மேலே 90 கீழே இருக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு வந்துருச்சு. சரியா? நம்மளுக்கு வார்த்தை மட்டும் தான் வேறு, ஆனால் நம்பர் எல்லாம் 1. ஓகேங்களா? அப்போ இதை பார்த்துக்கலாமா? 100 10 போச்சுனாலும் 90. எவ்வளோ குறைவு? 10 குறைவு மேலே இன்ட்டு 100. இப்போ பாருங்கள், 0 0 அடிச்சிடலாம். ஸோ இதை பெருக்கணும், எனக்கு 1 × 100 100 கீழே வந்து 9. 1 9 9 11 9 99 மீதி எவ்வளவு? 1. அந்த 1 மேலே 9 கீழே 11 சைடில். கிளியரா? ஓகே. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பெட்ரோலின் விலை 30% உயர்ந்தால் பைக் வைத்திருப்பவர் செலவு மாறாமல் இருக்க கொள்முதலை எவ்வளவு சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ உயர்ந்தால், அதிகரித்தால் அப்படின்னா ரெண்டு மீனிங்கும் ஒன்று தான், அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஓகேவா? இதில் எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறாங்க? 30%. அப்போ 100 + 30 உயர்ந்தால் தான் சொல்கிறாங்க. அப்போ 100 + 30 அளவு 130. கிளியரா? ஓகே, இல்லை எத்தனை பர்சன்டேஜ் உயருது? 30% உயருது. அப்போ 30 மேலே இன்ட்டு 100. இப்போ நம்ம அடிக்கலாமா? பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். வேறு எதுவும் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 100 × 30 அளவு 300/13 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், 13 அடிக்கணும். கிளியரா? அப்போ பாருங்களேன், 1 13 13 2 13 26 சரி தானே? மீதி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. இது எத்தனை 13 இருக்கும்? 3 13 இருக்கும். 3 13 39. கிளியரா? 3 13 39 மீதி எவ்வளவு? 1. அந்த மீதி 1 மேலே இந்த 3 கீழே 23 சைடில். அப்போ 23 1/3 பர்சன்டேஜ். கிளியராக புரிஞ்சதா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு அரிசியின் விலை 40% குறைக்கப்பட்டால் செலவு தொகை மாறாமல் இருக்க அதன் பயன்பாட்டை எவ்வளவு சதவீதம் உயர்த்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 40% குறைக்கப்பட்டால் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம 100 40 கழிச்சுக்கணும். ஓகேவா? 100 40 போச்சுன்னா எழுது 60 60 கீழே. எவ்வளவு குறைவு? 40 குறைவு. அந்த 40 மேலே இன்ட்டு 100. இப்போ அடிக்கலாமா? பாருங்கள், இந்த 0 இந்த 0 அடிச்சலாம். இது ரெண்டு ரெண்டால் அடிக்கலாம். இதில் 3 2 இருக்கும், இதில் 20 2 இருக்கும். வேறு எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக பெருக்கிடுவோம். ஓகேங்களா? பாருங்கள், 20 × 10 அளவு 200/3 இல்லை 1 3 3 6 3 18 மீதி 2. இதில் 6 3 18 மீதி அளவு 2. அந்த 2 மேலே 3 கீழே 66 சைடில். அப்போ 66 2/3 சதவீதம்.
கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அடுத்த சம் பார்த்தோன்னா இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் தொடர்ந்து நான் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன், நீங்கள் மட்டும் பயன்படணும் அப்படின்னு நான் விரும்பலை. டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸால் நான் ஃபெயில் ஆகிடுறேன் சார், மேக்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஸோ அந்த மாதிரி நினைக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே. நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.